பெயருக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தேச விரோத செயல்ல தான் அவங்க பாதி நேரம் போயிருக்கு. அத அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு சிஆர்பிஎஃப்ல மெகாலயால இருக்கார். ஆல்மோஸ்ட் ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரர், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர் ஒன்று சொல்றாரு, நீ அங்கதான் இருக்க, உன் குடும்பம் இங்கதான் இருக்கு, நாங்க பாத்துக்கோம். அதாவது தமிழகத்துல சில அரசியல் கட்சிகள் தேச விரோதமாக பல விஷயங்களை பேசுவது பார்க்கும்போது, முதன் முதலாக ஒரு ராணுவ வீரர்கள் வளர்த்தி பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அச்சுறுத்தி உங்களுடைய குடும்பத்தினர் இங்க இருக்காங்கல்ல பாத்துக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு இங்க சட்ட ஒழுங்கு இருக்கு, நம்ம எதுவும் செய்ய மாட்டார்கள், நம்ம ஆளுங்கட்சியில தான் இருக்கோம் அப்படிங்கிற தைரியம். அதனால்தான் அந்த வீரருக்கு உடனடியாக தொலைபேசியை கண்டுபிடித்து அழைத்து பேசுகிறேன். ஏன்னா அவருடைய மனது எப்படி இருக்கும், ஒரு பாடல எப்படி இருப்பார், அவர் நாட்டுக்காக இருக்காரு என்ன நினைச்சிருப்பார் அப்படிங்கிறக்காக நான் அவரை தொலைபேசியில் அழைத்து அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும், அதே நேரத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட என்னுடைய பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்து உடனடியாக எனக்கு நீங்க கூப்பிடுங்க, எந்த உதவியாக என்னவா இருந்தாலும் கூட தமிழகத்திலே செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அவர்களுக்கு அதே போல் மிரட்டலை செயல்படுத்துவதற்கு தைரியம் அந்த கட்சிக்காரங்களுக்கோ அவர்களுக்கோ இல்லை. இருந்தாலும் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் வந்து எந்த நேரத்திலும் கூட மனம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கும். ஆர்எஸ் பாரதி ஐபிஎஸ் படித்து வர்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காங்க, இது எப்படி பத்திரிகை அன்பா ஏதோ கேட்டிருக்காங்க அது ஆர்எஸ் பாரதி, அதாவது அதெல்லாம் கடந்து வந்தாச்சுங்கண்ணா. நான் ஏற்கனவே வந்து தினகரன் பேப்பர், முரசொலி பேப்பர் அவங்கெல்லாம் வந்து டாய்லெட் பேப்பர் பல முறை சொல்லியிருக்கேன், அதில் எழுதுறதெல்லாம் பதில் சொல்லி நம்முடைய தரத்தை தாழ்த்தக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பதிலளிப்பதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி விட்டாச்சு. ஆனா ஆர் எஸ் பாரதி அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அரசியல்வாதியாக இதை பேசுவதற்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் இதை பேசுவேன். அதாவது அவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அறிவாலய வாசல்ல அமர்ந்து பிச்சை எடுப்பேன். உட்கார்ந்தோம்னா கோபாலபுரத்து குடும்ப பிச்சை ஓடுவாங்கறதுக்காக காலம் காலமாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஆர் எஸ் பாரதியை போன்ற சில மூணு நாலு பேர் அறிவாலய வாசல்ல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்தினால் அது ஊடக நண்பர்களுக்கும் சரியாக இருக்காது, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கும் அது சரியாக இருக்காது. நீங்க சுற்றுப்பயணம் போக போறேன்னு சொல்லியிருந்தீங்க ஜனவரிக்கு அப்புறம், அதுக்கான திட்டமிடல் பட்டியாச்சா? அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இது சுற்றுப்பயணம் என்று சொல்வதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சந்திக்க வேண்டும், குறிப்பாக எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டும், மத்திய அரசினுடைய நலத்திட்ட பணிகள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அதே நேரத்தில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துல இந்த பயணத்தை இன்னும் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் செல்ல வேண்டும், முடிந்தவரை எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் இந்த பயணத்தை ஆரம்பித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. அதற்கான ஆரம்ப கால நம்ம குழுவை போட்டு அவங்க அதை ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி போகணும், எப்படி போனா எல்லாத்தையும் சந்திக்க முடியும், எத்தனை நாள் ஆகும் என்று விரைவில் அதை அறிவிக்கும். இப்போ நம்ம போராட்டம் அறிவிச்சா ஃபர்ஸ்ட் மாநில தலைநகரில் பண்ணோம், அடுத்து மாவட்ட தலைநகரில் பண்ணோம், இப்போ ஒன்றியத்தை பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து நமக்கு இது எப்படி எதிர்கட்சியில் வந்து கட்சியோட வலுவை காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா? ஆனால் நம்மை பொறுத்தவரைங்கன்னா ஒரு ஒரு நாளுமே திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது வெட்ட வெளிச்சமாக வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த பால் விலை உயர்வை கண்டித்து கிட்டத்தட்ட 1200 இடத்துல போராட்டம் நடத்தியது, தமிழகம் முழுவதுமே நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். கட்சியினுடைய வலிமை எல்லா தொகுதியிலுமே அனைத்து கூட வளர்ந்திருக்கிறது. கட்சிக்கு அடுத்து குறி அடுத்து நடக்க போகின்ற போராட்டம் தமிழகத்திலே 5000 இடத்துல இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு செய்து மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி அடுத்து செய்கின்ற போராட்டம் என்பது தமிழகத்திலே 5000 இடத்திலே போராட வேண்டும் என்று, இது அந்த நம்ம கட்சியினருக்குரிய சவாலும் கூட. கட்சியை வளர்த்த வேண்டும், மக்களுடைய அன்பை பெற வேண்டும், பட்டி தொட்டி எல்லாம் இந்த கட்சி பயணிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது எப்படிப்பட்ட கோபம் மக்களுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒரு ஒரு போராட்டமும் கூட அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் செல்லுகின்ற பாதையிலிருந்து மாறியது போல் நமக்கு தெரியவில்லை, அதே தப்பான பாதையினை பயணித்து